ஹாய் கைஸ் எல்லோரும் வந்து பைரஸ் ஆஃப் தி கரபியன் பார்த்து ஸ்ட்ரீக்காக வெயிட் இருக்கீங்க சாரி கொஞ்சம் டைம் செட் ஆகல கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு அடுத்த வீடியோஸ்லேருந்து டிலே ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பார்ட் டூ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஜாக்ஸ் பேரோவை அந்த கிராக் அண்ட் அட்டாக் பண்ணதுனால மரண உலகம்னு சொல்லப்படுற இன்னொரு டைமென்ஷனில் நம்ம ஜாக்ஸ் பேரோ போய் மாட்டிக்கிட்டாரு நம்ம ஜாக்ஸ் பேரோவை காப்பாற்றுறதுக்காக அவருடைய குரூ கேப்டன் பேர்போசா உதவியோட நம்ம ஜாக்ஸ் பேரோவை தேடி போகிற ஆபத்தான பயணம் இது மட்டும் இல்லாமல் லார்ட் பெக்கெட் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இந்த கடற்கொள்ளையர்களை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அவர் ஒரு பிளானோட சுற்றிட்டு இருக்காரு அவருடைய பிளான் ஒர்க் ஆச்சா ஜாக்ஸ் இல்லாததனால இல்லாததுனால இங்க நடக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை முடிவு கட்டுறதுக்காக நம்ம ஜாக்ஸ் திருப்பி வருவாரா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவருடைய புத்திசாலித்தனத்தால முடிச்சு வைப்பாரா இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடைல்ஸ் இந்த படத்துல இருக்கு சொல்ல இந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல வந்த பார்ட்ல இதுதான் ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு பார்ட் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் தமிழ் வாய்ஸ் ஓவர் டூ சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொஞ்சம் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஓபனிங் ஏகப்பட்ட கடற்கொள்ளையர்கள் அதாவது பைரட்ஸ் லைனா நிக்க வைக்கப்பட்டு ஒரு ஒருத்தரா வந்து தூக்குல போட போடுறாங்க சின்ன குழந்தைன்னு பாக்காம கூட தூக்கல போடுறாங்க அப்ப அந்த சின்ன பையன் வந்து ஒரு புரட்சி பாட்டை பாடுறான் எங்களுக்கும் உயிர் வாழ தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அத பாடுறாங்க இது ஒரு புரட்சி பாட்டுன்றதுனால அங்க இருக்கிற ஒரு ஓடி வந்து சொல்றாரு லார்ட் பெக்கெட் இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ரீடம்க்காக விடுதலை பாட்டு புரட்சி பாட்டு பாடுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது விடுதலை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஆனா அங்க இருக்கிற எல்லாரையும் தூக்கல போட்டுறாங்க இந்த பெக்கெட்டுக்கு என்னன்னா இவன் ஒரு பயங்கரமான சைக்கோ ஒரு பைரட்ஸ் கூட உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் இப்படி டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம ஜாக்ஸ் பேரவை காப்பாற்றுறதுக்கு நம்ம டீமுக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்படுது அதை ஆட்டையை போடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இது எந்த இடமும் கிடையாது சிங்கப்பூர் சிங்கப்பூரில் ஜாக்ஸ் பேரவ மாதிரியும் பர்போசா மாதிரியும் இங்கே ஒரு பைரட்களுக்கெல்லாம் தலைவன் இருப்பான் அதாவது சிங்கப்பூரில் இருக்க பைரட்ஸ்க்கெலாம் தலைவன் அவன் பேர் சோஃபேங் அவனை பார்க்கறதுக்காக நம்ம பேர்போசாவும் எலிசபத்தும் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குரூவை வந்து திருட்டுத்தனமாக அடியில் வர வச்சுட்டு இருக்காங்க தண்ணியில் ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தப்பிக்கணும் ஏன்னா இந்த சோஃபேங் வந்து பயங்கரமானவன் அதனால இவங்க உள்ளே போகிறாங்க ஸோ உள்ளே போகும்போது இவங்க கிட்ட இருக்க வெப்பன் எல்லாம் தூங்கிட்டு தான் உள்ள விடுறாங்க அங்க சோஃபா எங்க காட்டுறாங்க அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடான் இதுங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக தான் இதுங்க வந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்றத கேட்கும்போது போது பேர்போஸ் என்ன சொல்றானா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய புதில் இருக்கிற இடம் தெரியும் அதுக்கு எங்க கிட்ட கப்பலும் அந்த கப்பல வேலை செய்யறதுக்கு மாலுமிகள் தேவைப்படுறாங்க அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது இவன் கண்டுபிடிச்சிடறான் என்கிட்டயே போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலையில தான் ஒருத்தன் வந்தான் அவனை புடிச்சு வச்சிருக்கோம் என்னோட பொக்கிஷமான இந்த மேப்பை திருடலான்னு வந்தான் இந்த மேப்பை பத்தி தெரியும்ல இல்ல உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த கடலுடைய மேப்பும் இதுதான் இதுல தெரியாததுன்னு எதுவுமே இல்லை இதை திருடுறதுக்காக தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்ட்டானரை தண்ணியில முக்கி காட்டுறாங்க இவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவர் பேர்போசா எனக்கு தெரியாத இவனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் இவனை கொண்டுடுங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம எலிசபெத் வந்து அவசரப்பட்டுடுறாங்க இப்போ இந்த சோஃபாங் என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து டேவி ஜோன்ஸோட ஹார்ட்டை தேடி தான் சுற்றிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ இங்கே இந்த மேப் ஆட்டையை போடலாம்னு வந்திருக்கீங்க என்ன பிளானில் வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது டக்குனு பேர்போஸா ஒரு காயினை தூக்கி போகிறாரு அந்த காயின் என்ன அர்த்தம்னா இந்த பேர்போசா மாதிரியும் இந்த சோஃபாங் மாதிரியும் மொத்தமாக கடற்கொள்ளையர்களின் தலைவர்கள் வந்து ஒன்போது பேர் இருக்காங்க அதில் ஒருத்தன் ஜாக்ஸ்பேரோ இப்போ இந்த லார்ட் பெக்கட்டோட தொல்லை தாங்க முடியல நம்மளை ஒட்டு அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் நம்ம தலைவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா நம்ம ஒன்பது பேர்கிட்டையும் ஒவ்வொரு அடையாள பொருட்கள் இருக்கு அதை வச்சு தான் நம்ம தலைவர் பேசவே முடியும் இப்போ ஜாக்ஸ் பரோ இல்லைனாலும் அந்த கூட்டத்தை கூட்டிடலாம் ஆனா அவனோட அடையாள பொருள் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஜாக்ஸ் பேரோவோ இப்ப டேவிட் ஜோன்ஸோட சாபத்துல மாட்டிக்கிட்டு வந்து அந்த இறந்தவர்களின் உலகத்துல மாட்டிகிட்டு இருக்கான் அவனை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு அந்த மேப் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சம காண்டாயிடுறாரு சோ நீங்க கூட்டத்தை கூப்பிடுவீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவீங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆட்களும் ரெடியாக வராங்க சண்டைக்கு ஆனால் ஒரு நிமிஷம் பிளானே மாறிடுது என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் சண்டைக்கு நடுவில் அந்த லார்ட் பெக்கெட் வந்து ஆள் அனுப்பிடுறான் ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து அந்த அரசாங்கத்திலேருந்து வந்தவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்போ இந்த சோ எங்கே இருக்காங்களா அவன் கண்டுபிடிச்சிடான் வில் தான் எதுவும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ வந்து கேட்குறான் நீ தானே பண்ண நீ தானே இந்த பெக்கெட் ஆள்கள்லாம் கூட்டணும் அந்த உனக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்றத கேட்கும்போது நம்ம வில் என்ன சொல்கிறானா என்னவோ நம்ம ஜாக்ஸ் பேரவை காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சா இல்லவே இல்லை அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வில் வந்து எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக பெக்கட் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கான் அதுபடி இந்த ஒம்பது கொள்ளையர்கள் சேர்ற இந்த இடத்த வந்து நம்ம வில் வந்து காட்டி கொடுக்குறதா ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ அந்த விஷயத்த இந்த சோஃபேங் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி சொல்லி நான் உன்னை மட்டும் நான் தப்பிக்க வைக்கிறேன் எனக்கு வந்து நீ கப்பலையும் அந்த மேப்பையும் கொடுத்து அனுப்பி வை நான் உன்னை மட்டும் தப்பிக்க வைக்கிறேன் மாதிரி சொல்லும் போது அவனும் ஒத்துக்கிறான் அந்த சோஃபேங்கும் இப்போ நம்ம ஆட்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆல்மோஸ்ட் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்போ வில் வந்து என்ன சொல்கிறான் இந்த மாதிரி சோஃபேங் வந்து நமக்கு ஒரு கப்பல் கொடுத்துட்டாரு அந்த மேப்பையும் கொடுத்துட்டாரு அப்போ வந்து ஜாக்ஸ் பேரவை கண்டுபிடிக்க சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலிசபெத் கிட்டே அவன் உண்மையை மறைக்கிறான் எலிசபெத்துக்கு இது ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கப்பல் ஏறி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க அப்படி தப்பிச்சுட்டே இருக்கும் போது நம்ம எலிசபெத் வந்து அந்த மந்திரக்காரி இருக்காங்களே அவங்க ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க அவங்க கிட்டே போயிட்டு இதில் நம்ம வெற்றி அடைவோமா அப்படின்றது கேட்கும்போது போது எனக்கே தெரியல யோசிக்கவே முடியல ஏன்னா கடலில் ஒருத்தன் மிருகத்தனமாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா டேவிட் ஜோன்ஸ் அவருடைய கப்பல் அப்படியே தண்ணி குழந்தை வெளியில் வருது அந்த கப்பல் பேர் தான் ஃப்ளைங் டச்மேன் அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது நம்ம உலகத்துக்கு சொந்தமான கப்பல் மட்டும் கிடையாது அந்த இறந்தவர்களின் உலகத்துக்கு போறதுக்கும் வழி இருக்கிற ஒரு கப்பல் ரொம்பவும் பவர்ஃபுல்லான கப்பல் அது வந்து இங்க இருக்கிற ஏகப்பட்ட கப்பல்களை போட்டு தள்ளிட்டு இருக்கு பைரட்ஸோட கப்பல்களையே போட்டு தள்ளிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பேக்கெட் தான் ஏன்னா இப்ப பேக்கெட் கிட்ட தான் அந்த டேவி ஜோன்ஸோட ஹார்ட் இருக்கு அதனால அதை வச்சு பயமுத்தி டேவி ஜோன்ஸை வந்து அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன் கிட்ட அப்புறம் இந்த ஹார்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பழைய தளபதி பார்ட் ஒன்ல இருந்த தளபதி ஜேம்ஸ் நாரிங்டன் இவர்தான் அந்த ஹார்ட் எடுத்து வந்து கொடுத்துருப்பாரு அவருடைய பழைய வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக சோ அதே மாதிரி அவருக்கு இப்ப வேலை வேலையும் கிடைச்சிடுது இப்போ அவரை கூப்பிட்றாரு இந்த லார்ட் பெக்கெட் இந்த மாதிரி இந்த ஒம்பது கடற்கொலைகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட போகிறாங்க அந்த கூட்டம் போட்ட உடனே அவங்க எல்லாருமே அந்த இடத்துல போட்டு தள்ளணும் தலைவன்களை போட்டு தரணும் மீதி எல்லாருமே ஈஸியாக போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரிங்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்ம எலிசபத்தோட அப்பா பார்க்குறாரு ஏன்னா எலிசபத்தும் அவங்க கூட்டத்தில் ஒருத்தியாக தான் இருக்கா அவங்களையும் போட்டு தள்ள போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறாரு நம்ம நாரிங்டன் ஏன்னா நாரிங்டன் வந்து எலிசபத்தை லவ் பண்ணிட்டு இருந்துக்காரு இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம க்ரூவை காட்டுறாங்க அந்த மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு கப்பலில் அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க போறாங்க 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 அவங்க போக வேண்டிய இடம் என்னன்றது அவங்களுக்கே தெரியும் கடல்ல பயணம் பண்ணி இந்த உலகத்தோட எண்டுக்கே போனோம் அப்பதான் வந்து ஜாக்ஸ் பேரோ இருக்கிற இறந்தவர்களோட உலகத்தை கண்டுபிடிக்க முடியும் இதுக்கான வரைபடத்தையும் பார்த்து இப்படியும் அப்படியுமா செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சரியா பார்க்கவே தெரியல வில்லுக்கு வெளியில வந்து பார்போசா சாக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு இதுல எப்படிதான் போறது நம்மளும் போயிட்டு இருக்கோம் அப்படி உறஞ்சு போய் போயிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காமெடி நீங்க அந்த வழக்கத்தில் அந்த ஒத்தக்க நான் என்ன சொல்றேன்னா கேப்டன் பார்போசா கூட தான் செத்து போனாரு அவர் எப்படி வர வச்சிங்க அந்த மாதிரி ஜாக்ஸ் பேரவே வர வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாக்காரியை பார்த்து கேட்கும் பார்போசா வந்து செத்து போயிட்டான் ஆனா ஜாக்ஸ் பேரோ இன்னும் செத்து போல அவன் அந்த உலகத்துல மாட்டிட்டு இருக்கான் வாழ்வா சாவான்ற மாதிரி இருக்கான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல இந்த உலகத்துல இருக்கிறவங்களை கொண்டு வருது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்ப வில் வந்து அந்த மேப்பை பார்த்துட்டு கேட்கிறான் ஏனோ இதுல ஒரு ஒலி வரும்னு போட்டிருக்க என்னன்ற கேட்கும் போது சோ அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன சூரிய உதயம் தான் கேப்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்குன்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்காங்க அவன் வந்து சாதாரண ஒரு பயணம் கிடையாது இதுல நிறைய அட்வென்ச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொகா மாதிரி இருக்கு அதுக்குள்ள அந்த கப்பல் போகுது அப்படியே இருட்டுக்குள்ள போகுது அதை காட்டுறாங்க இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பிளைங் டச்மேன் கப்பலை காட்டுறாங்க அங்க டேவி ஜோன்ஸ் வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு பியானோ வாசிச்சிட்டு இருக்கான் ஒரு டாலர் மாதிரி கையில வச்சுட்டு இருக்கான் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் கேர்ள் ஃபிரெண்டோட டாலர் போல இருக்காது அப்படியே அவன் கண்ல இருந்து தண்ணி வருது அவனோட இதயம் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறான் இங்க வந்து இந்த பெக்கெட் வந்து நம்ம ஜேம்ஸ் நாரிங்டனை கூட்டு வந்து விடுறாரு இதுக்கப்புறமா ஜேம்ஸ் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவி ஜோன்ஸ் கிட்ட சொல்லும் போது அவன் பயங்கரமா கத்துறான் அப்பதான் அவங்க ஹார்ட்டை காட்டுறாங்க தம்பி இனிமே நாங்க சொல்றதுதான் பா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் குழுவே நிறைய காட்சங்களை வச்சு அந்த ஹார்ட்டை சுத்தி நிக்க வச்சிடறாங்க டேவி ஜோன்ஸ் ஏதாவது போனானா அந்த ஹாட்டை குத்திடுங்கன்ற மாதிரி ஆளுக்கு வச்சிட்டாங்க ஸோ அதனாலே பயந்து போயிட்டு இந்த நாரிங்டன் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து டேவி ஜோன்ஸ் இப்போ கேட்குற மாதிரி ஆகிடுது இங்கே கட் பண்ணி நம்ம க்ரூவை காட்டுறாங்க அவங்க நல்ல நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க ஒரு லெவலே இல்லை போயிட்டே இருக்கு அப்போ எலிசபெத்தும் வில் டனரும் பேசிக்கிறாங்க நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுமா நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த மாயாக்காரி மாயாஜாலக்காரி இருக்கால அவ வர வந்துட்டு நம்ம வில்ல பார்க்கறா நம்ம வில் வந்து ஏதோ ஒரு பிளான்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த வேலையை ஒழுங்கா பாருன்ற மாதிரி அவங்க சொல்லி சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஓடி வந்து பாக்குறோம் பேர்போசா கிட்ட கத்துறான் கப்பலை திருப்புங்க உடனே திருப்புங்க போது பேர்போசா திருப்ப வேணாம் அப்படின்றத சொல்றாரு என்னன்னு பார்த்தா கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கிட்டத்தட்ட வேர்ல்டோட எண்டுக்கே அவங்க வந்துட்டாங்க நம்ம தப்பிக்கணும் வண்டியை திருப்புங்கன்ற மாதிரி சொல்லும்போது போது பேர்போசா என்ன சொல்றான் திருப்பாதீங்க அப்படின்றத சொல்றாரு அந்த நீர்வீழ்ச்சியில வந்து மாட்டிக்கிது அந்த கப்பல் இவங்களும் எவ்வளவு திருப்ப ட்ரை பண்றாங்க கடைசியா அந்த பல்ல தாக்கல அந்த கப்பல் விழுது இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம தலைவன் ஜாக்ஸ் பேரவை காட்டுறாங்க அந்த உலகத்துல நம்ம தலைவன் தான் டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு அவரே அவர் அங்க என்டர்டைன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இவருடைய சேர்த்து பிளாக் பால் கப்பலையும் அந்த கிராக்கன் வந்து முழுங்கிடுச்சு இல்லையா பிளாக் பால் கப்பலும் அந்த இடத்துல தான் இருக்கு மால் வந்து அவர மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிறாரு சோ அவரோட குரூவே வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் எல்லாருமே டே இந்த வேலையை பண்றா ஜாக் ஏ அந்த வேலையை பண்றான்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு ரியா வேலை பண்ணாதவங்க எல்லாம் கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே அங்க மாட்டிக்கிட்டு அவர் சும்மா இருப்பாரா அங்க இருந்து எப்படா தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரா இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த கப்பலை சிங்கலா எப்படியாவது இழுத்துட்டு கரைக்கு கொண்டு போய் அங்கிருந்து தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு நம்ம உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் ஒரு வழி இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தப்பிக்கிறதுக்கு அவருக்கு கப்பல் தேவைப்படுது ஸோ அதை இழுத்துன்னு போயிட்டு இருக்காரு இப்போதான் ஒரு கல்ல பாக்குறாரு இந்த கல் எப்படி இங்க வந்தது அப்படின்னு பாக்குறாரு தூக்கி போறாரு மறுபடியும் பார்த்தா அந்த கல் அதே இடத்துல இருக்கு இப்போ பயந்துடுறாரு ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அது கல்லு கிடையாது அங்க இருக்க ஒரு மாதிரி நண்டு மாதிரி அது கல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நண்டா மாறும் இப்போ ஏகப்பட்டது நடந்து வருது டாக்ஸ் தான் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் கிடைச்சிட்டே இருக்குமே ஸோ அந்த கப்பலை அந்த நண்டுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தூக்கிட்டு போகுதுங்க ஏன்னா இவர் கிட்டத்தட்ட கரை கிட்ட வந்துட்டாரு ஏ நம்ம ஹெல்ப் பண்ணுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு இங்க கப்பல் எல்லாம் உடனே கரை ஒதுங்குறாங்க நம்ம ஆட்கள் எல்லாம் இதுதான் டேவிட் ஜோன்ஸ்க்கு சொந்தமா இருக்கிற அந்த இறந்தவர்களோட உலகமான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும் இங்க எதுவுமே இல்லையா ஜாக்ஸ்பேரா கூட இல்லையே எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது அந்த நண்டுகள்ல சிலதுங்க வந்து அந்த மாயாஜலக்காரி இருக்காங்களா அவங்க கால் கடியில போர்த்து இப்ப அவங்க சொல்றாங்க ஜாக் நம்ம நினைச்சதை விட கில்லாடியான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பார்த்தா நீங்களே அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கோங்க நம்ம தலைவனை காட்டுறாங்க அப்படியே கடல்ல கப்பல் மிதந்து வந்து பாத்துருப்பீங்க பாலைவனத்துல மிதந்துட்டு வருது கப்பல் இதுல நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பேரோவ காட்டுறாங்க ஸ்டெயிலா கெத்தாவா நின்னுக்குன்னு வராரு அப்படியே பிளாக் பால் கப்பல் கடல்ல லேண்ட் ஆகுது இப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே சம சந்தோஷம் கப்பல் கட்சிச்சு கேப்டன் கட்சிட்டாரு சொல்லிட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க ஆனா நம்ம எல்சபத்தால ஓட முடியல ஏன்னா லாஸ்ட் பாட்ல மாட்டி விட்டுதே இவங்க தானே அப்படியே நின்னுறாங்க இப்ப ஓடி வர எல்லாருமே நிறுத்துறாரு ஜாக்ஸ் நில்லுங்கடா நில்லுங்கடா ஓவரா பாசத்தை புரியுறீங்க நீங்க நாங்க அந்த கிராக்கன் கிட்ட மாட்டி சாகும் போது என்ன விட்டு போயிட்டு இப்போ என்ன வந்து பம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம தலைவர் நாங்க தெரியாம போயிட்டோம் ஆனா உங்களை காப்பாத்துக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப கேப்டன் பேர்போசாவை பாக்குறாரு பேர்போசா நீ எப்படி பா வந்த அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது பின்னாடியில இருந்து எல்சு பத்து வராங்க அம்மா தாயை நீ கொஞ்சம் பத்தடி தள்ளிய நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு அவரு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்களை காப்பாத்ததுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லும் எல்சு பத்தா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உங்க கப்பல் காலி ஆயிடுச்சு இப்ப நான் தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு இவங்க பேசினே இருக்கும் போது பேர்போசா என்ன சொல்றாருனா அங்க பத்தியா என் கப்பல் நிக்குது அப்படின்றாரு இவர் வந்து பிளாக் பல காட்டிட்டு இருக்காரு நம்ம தலைவன் வந்து பாத்துட்டு என்னது உன் கப்பலா எங்க எதையுமே காணும் என் கப்பலுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கா மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கப்பலுக்கு அடிப்பாங்க பொழுது இப்போ இப்ப அங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து கூட்டத்தை கூட்ட போறாங்க இந்த பெக்கெட் வந்து டேவி ஜோன்ஸ் அடிமையாகிட்டு நம்ம எல்லாருமே வந்து அழிச்சிட்டு இருக்கான் இப்போ உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாம உன்னுடைய கப்பலும் தேவைப்படுது உன்னோட கேப்டன்ஷிப்பும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லும் போது இப்ப ஜாக்ஸ்பேர் என்ன சொல்றாருன்னா என்னை விட்டு போன உங்களெல்லாம் வந்து என்னால கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லு எலிசபெத்து பேர்போசா சில நாலு பேரை வந்து நீங்களாம் வரக்கூடாது மீதி இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குரூ இருக்குல்ல அந்த குரூவை கேட்குறாரு இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை செஞ்சுட்டீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சரி பரவாயில்ல ஒரு திறமையான வேலை செஞ்சிருக்கீங்க அதனால நீங்க வரலாம் நீங்க மட்டும் வரவே கூடாதா இப்போ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப வந்து நம்ம பேர்போசா வந்து கிட்ட இருந்து ஒரு மேப் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அந்த மேப்பை காட்டுறாங்க இந்த மேப் இருந்தா தானே ராஜா இங்க இருந்து வெளியிலேயே போக முடியும்ன்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜாக்கு வேற வழி இல்ல சோ அவங்களையும் கூப்பிட்டுக்கிறாரு சோ இப்போ இந்த இறந்தவங்களின் உலகத்துலேருந்து இருந்து அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க இப்போ பிளாக் பல் ரெண்டு கேப்டன் இருக்காங்க ஜாக் ஸ்வாரம் இருக்காரு பேர்போஸ் கோசவா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ள நான் தான் கேப்டன் நான் தான் கேப்டன் சண்டை வர்றதுல இந்த கேப்ல கப்பலுக்குள்ள நம்ம எலிசபெத்த கேள்வி கேட்கறான் வில் எதுக்கு அப்படி ஜாக்ஸ் பேரை மாட்டி விட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க சரி நீ பண்ண ஓகே என் கிட்ட என் சொல்லலன்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பிடிச்சி கத்தின் இருக்காரு இப்ப இவங்க இன்னும் வந்து அந்த இறந்தவர்களின் உலகத்துல தான் இருக்காங்க சோ கப்பல்ல போயிட்டே இருக்கும்போது இப்போ ஏகப்பட்ட பொணங்கள் தண்ணியில மறந்துட்டு போகுது இப்போ அந்த மாயாச்சலக்காரி இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா டேவி ஜோன்ஸோட கதையை ஷார்ட்டா சொல்றாங்க கலிப்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் தேவதை இருந்திருக்காங்க அவங்க கொடூரமானவங்க அவங்களுக்கு டேவி ஜோன்ஸ் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டான் அதனால தான் அவனுக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிது அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கை கடலில் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ளைங் டச்மேன் கப்பலுக்கு அவர் கேப்டனாக இருப்பார் அந்த கப்பலுக்கும் அந்த கேப்டனுக்கும் என்ன வேலைனா இந்த மாதிரி கடலில் இறக்குறவங்களை நம்ம உலகத்துலேருந்து கைட் பண்ணி இறந்தவங்களோட உலகத்துக்கு கூப்பிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் அவன் கடலில் மட்டும்தான் வாழ முடியும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவனால கரைக்கே வர முடியும் அதுவும் அவனோட காதலியை பாக்கிறதுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பார்க்க வரும்போது அவனுடைய காதலி அங்கே வராததுனால கோவம் தான் அவனுடைய இதயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி பெட்டகத்துல போட்டு வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த இறந்து போனவங்களோட பாடிஸ்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு பாதி பேர் கப்பலில் போயிட்டு இருக்காங்க அதுல எலிசபத்தோட அப்பா போயிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா அந்த லார்ட் பேக்கெட் வந்து அவரை போட்டு தள்ளிட்டு இருப்பான் அதனால அவர் இப்படி வந்துட்டு இருக்காரு வந்து பயங்கரமா கத்துறாங்க தயவு செய்து இங்க வந்துருங்க இந்த கப்பலுக்கு வந்துருங்க அப்படி அப்படின்னு அதெல்லாம் வரவே முடியாது இந்த மாதிரி சாபத்துக்குள்ளானவங்க இந்த மாதிரி இறந்து போனவங்கலாம் வெளில கொண்டு வரணும்னா ஒரே ஒரு தான் இருக்காது என்னன்னா டேவி ஜோன்ஸோட இதயத்தை யார் கத்தியால குத்தி சாவடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த டேவிட் ஜோன்ஸ் ஆவாங்க அதாவது பிளைங் டச்மேன் கப்பலுக்கு கேப்டனா மாறுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இறந்தவங்களை கொண்டு போற வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாரு யாரும் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயாச்சல கதை சொல்றாங்க அவரு போயிடுறாரு சோ இங்க இன்னைக்கு சூரியன் மறைய போதிங்க என்ன பிரச்சனைனா இந்த சூரியன் மறையத்துக்குள்ள இவங்க எப்படியாவது நம்மளுடைய உலகத்துக்கு வந்தாகணும் அப்படி வரலன்னா நிரந்தரமா அங்க தங்குற மாதிரி ஆயிடும் சோ அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியாம பார்பாசாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல முயற்சிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் ஜாக் என்ன பண்றான்னா அந்த மேப்பை இப்படியும் அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காதுல அதுல அப்சைட் டவுன் போட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்சைட் டவுன் அதுல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்ணுன்றதே தெரியாது அப்பதான் ஜாக்கோட மனசாட்சி வந்து பேசுது என்ன சொல்லுதுன்னா நீ வந்து டேவிட் ஜோன்ஸ் கிட்ட வகையா மாட்டிட்டு இருக்க இப்ப அவங்க கிட்ட இருந்து வேற தப்பிச்சுட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன கொலை பண்ணிடுவோம் அவன் கொடூரமானவன் அவன் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அதனால நிம்மதியா சுதந்திரமா வாழ முடியாது அதனால அவனோட இதயத்தை நீ காலி பண்ணிட்டு நீ அடுத்து கேப்டன் ஆயிடுவேன் ஒரு பவர்ஃபுல்லான கப்பலுக்கு கேப்டன் ஆயிடுவேன் என்ன உனக்கு கடல் தானே பிடிக்கும் அவங்க கடலில் இருந்துட்டு போ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கரைக்கு போயிட்டு வாங்குற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஜாக்ஸ் பேரோ அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு அங்கே அவ்வளோ தான் அந்த சூரியன் மாதிரியே போய் எல்லாருமே காலிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கை எழுந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பேரோ வராரு கப்பலுக்கு இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்களேன் எது ஒன்று தெரியுது அப்படின்றாரு எல்லாரும் இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க அப்படியே ஓடி போய் அந்த பக்கம் பார்த்து அங்கே பாருங்களேன் எதோ ஒன்று தெரியுதுன்றாரு அந்த மாதிரி கப்பல் இப்படியும் அப்படியுமே ஓடிட்டு இருக்காரு நம்ம தலைவன் எது பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா இப்போ பேர்போஸா பார்க்குறாரு எதுக்கே எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு கில்லாடிடா ஜாக்கினி அப்படின்றாரு என்னன்னு பார்த்தா டவுன் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம உலகத்தை குறிக்குது இந்த கடலுக்கு மேல இருக்கிறது இறந்தவர்களோட உலகம்னா கடலுக்கு கீழே இருக்கிறது நம்மளுடைய உலகமா தான் இருக்கும் இல்லையா சோ இந்த சூரியன் மறையும் போது ஒரு ஒலி வரும் அது கப்பல்ல பட்டுச்சுன்னா கப்பல் மறைஞ்சிரும் அடியோட அந்த உலகத்திலேன்றதுனால நம்ம ஜாக் அதை தலைக்கீழ திருப்ப பாக்குறாரு இப்ப எல்லாருடைய உதவியோட அந்த கப்பலை தலைக்கீழ திருப்பிடுறாரு எல்லாமே தண்ணி கடியில பெருக்கும் போது அங்க சூரியனும் மறையுது நம்ம பிளாக் பேல் கப்பல் நம்மளுடைய உலகத்துக்கு வந்து சேருது இங்க வந்து சேர்ந்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கண் எடுத்து ஒத்தரை பார்த்து ஒத்தரை வச்சுக்கிறாங்க ஜாக்ஸ் வந்து பார்போசாவுக்கா பாக்குறாரு வில்ல பாக்குறாரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க இப்போ இந்த படத்திலேயே பயங்கரமான குழப்பமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்க போது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை ஜாக்குக்கு வந்து எப்படியாவது வந்து டேவி ஜோன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அவன் இதயத்தை அவன் சாவடிக்கணும் வில்லுக்கு வந்து என்ன ஆசைனா அவனுக்கு பிளாக் பால் கப்பல் வேணும் அது இருந்தா தான் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் இந்த பேர்போஸா இருக்கான்ல அவனுக்கு என்னன்னா எப்படியாவது இந்த ஒன்பது தலைவர்களை ஒன்னாக்கி கலிப்சோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடல் அறக்கிய ரிலீஸ் பண்ணிட்டா இவனுக்கு ஒரு வரம் கிடைக்கும் அது மூலயமா இவன் நம்பர் ஒன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான் ஆக்சுவலி இது வரைக்குமே வந்து அந்த ஒன்பது தலைவர்கள் மூணு நாலு தடவை தான் கூடியிருப்பாங்க அதில் முதல் கூட்டத்திலே வந்து இந்த கலிப்ஸோவை வந்து அவங்க சாபத்தால் அடக்கி வச்சுருப்பாங்க அதை ரிலீஸ் பண்ண அவ்வளோதான் பேர்போஸை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா இவருக்கு ஒரு வரம் வேணும் இவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க அதனால் மூணு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க ஏன்னா இப்போ குடிக்கிறதுக்கு சுத்தமாக தண்ணி இல்லை எங்கள் பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது அங்கே போய்ட்டு தண்ணியை ரொப்பிட்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மிருகம் சேர்த்து போய் கிடக்குது இது வேறு யாரும் கிடையாது அந்த கிராக்கன் போன பாட்டில் வந்ததில்ல அது இதை சாகடிச்சது அந்த பெக்கெட் தான் அப்படின்றத வந்து பேர்போஸ் சார் சொல்றாரு அவ ரொம்ப மோசமானவனா மாறிட்டு இருக்கான் அவனுக்கு படை பலம் வேற அதிகமாயிட்டே இருக்கு அவன் நினச்சானா எல்லா பயிற்சியும் அவனால் கொண்டு விட முடியும் அதுக்கப்புறம் வந்து ஒன்னுமே பண்ண முடியாது நீ தான் ஹெல்ப் பண்ணும் ஜாக்ன்ற மாதிரி வந்து பேர் பாஸாக பேசிட்டே இருக்காரு சரி எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போறாங்க அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க யாருன்னு பார்த்தா இந்த சோஃபேங்கோட ஆளுங்க என்னன்னு பார்த்தா சோஃபேங்கோட ஆளுங்க வந்து டோட்டலாக வந்து எல்லாருமே வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க இவன் அந்த சோஃபே என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய கப்பல் எடுத்துகிட்டு வந்து ப்ளாக்போலில் இருக்கிற எல்லாருமே அடுமைங்கெல்லாம் பிடிச்சிக்கிறான் ஜாக்ஸ் பேரோட மறைஞ்சிக்கிறார் ஐயோ இவனான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நம்ம தலைமைய வம்பெழுத்து வச்சுருப்போம்

சோழர்களும் கூடுற இடத்தை யாராச்சும் ஒருத்தர் காட்டி கொடுக்கணும் அப்படி காட்டி கொடுத்தா எல்லா கடற்கொலைகளும் அழிச்சிடுவோம் அதனால எல்லார்கிட்டையும் பயங்கரமா இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் ஃபேன் கிட்ட நான் உன்னை பாத்துப்பேன் உன விட்டுருவேன் சொல்லி வச்சிருக்கான் வில்லி கிட்டையும் அதான் சொல்லி வச்சிருக்கான் நீ வந்து அந்த இடத்த எனக்கு காட்டணும்ன்றான் இப்ப ஜாக்ஸ் பேரோ கிட்டே அந்த ஹெல்ப் கேட்கிறான் இங்க பாரு உன்னை டேவி ஜோன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கான் அவனுக்கும் உனக்கும் பைசலே ஆகாத ஒரு பயங்கரமான கணக்கு இருக்கு உனக்கே தெரியும் உன விட மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ நீ அந்த ஒன்பது தலைவர்களும் கூடுற இடத்த நீ காட்டி கொடுத்தீனா டேவி ஜோன்ஸோட இதயத்தை உனக்கு கொடுத்துருவேன் நீ அவன் கிட்ட கொடுத்து நீ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஜாக்க பத்தி தான் தெரியும்ல வளவழா கொழகுழான்னு சொல்லிட்டு என்னென்ன ஓ பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் கூட்டு போகிறேன் நீ வந்து என்ன டேவிட் கிட்ட கூட்டு போகாத இந்த டைம் ஓட்டிகிட்டு இருக்காரு இந்த டைம்ல வெளியில என்ன ஆயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த சோஃபேங் என்ன பாரு லார்ட் பெக்கெட் கிட்ட ஆல்ரெடி வந்து டஸ்ட்மேன் கப்பல் இருக்கு டேவிட் ஜோன்ஸை வச்சுட்டு இருக்கான் இப்ப பிளாக் பாலம் அவனுக்கு கிடைச்சிருச்சு இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கப்பல்கள் அவன் வச்சிருக்கான் கண்டிப்பா இந்த போரில் லார்ட் பெக்கெட் தான் வின் பண்ண போறான் அதனால நான் அவன் பக்கத்துல இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து வந்து யாருமே ஹெல்ப் பண்ண போறது இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாங்க கேட்கும் போது எங்க தலைவி கலிப்சோ எங்க கூடயே தான் இருக்கா அவ பாத்துப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர்போசா சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுறான் அந்த சோஃபேன் போய் சொல்லாத அப்படின்றத சொல்லும் போது இல்ல ஒரு பொண்ணோட ரூபத்துல எங்க கூட தான் கலிப்சோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்போசா சொல்லும் போது இப்ப பேர்போசா வந்து நம்ம சோஃபேங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றாரு என்ன சொல்றாருன்னா இப்ப கூட ஒன்னும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தோம்னா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் எனக்கு பிளாக் பெல் கப்பல் உனக்கு உன் கப்பல் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது போது அப்ப அந்த சோஃபேங் என்ன கேட்கிறாங்க கேட்குறான்னா அதுக்கு பதிலாக எனக்கு வந்து எலிசபெத் வேணும் அப்படின்னு கேட்குறான் எலிசபெத் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில் சொல்றாரு ஆனால் நம்ம வில் மேலே கோவத்தில் இருக்கிற எலிசபெத் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லை நான் போறேன் இங்கே எல்லாருக்குமே விடுதலை கிடைக்கணும்னு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபேங் கூடயே நம்ம எலிசபெத் போயிடறாங்க இப்போ பேர்போஸாக்கு பிளாக் பால் கப்பல் கடிச்சிருச்சு அந்தாலும் வந்து அவனோட படையை எடுத்துக்கிட்டு அவனோட கப்பலில் போயிட்டான் இப்போ உள்ள வந்து நம்ம பெக்கெட் கூட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரா நம்ம ஜாக்ஸ் பேரோ ஏதாவது பண்ணுங்கடா வெளியிலன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் இந்த மாதிரி தான் அங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடமே விடித்து சிதறது என்னன்னு பார்த்தா ப்ளாக்பெல் கப்பலும் அதுக்கப்புறம் அந்த சோஃபேங்கோட கப்பலும் எல்லாரும் சேர்ந்து நம்ம லார்ட் பிரேக்கட்டோட கப்பலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்ல ஆள உடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து எஸ்கேப் ஆகிறார் நம்ம ஜாக்ஸ் பேரும் ஆனா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வித்த உனக்கு அமிச்சிட்டிங்க வந்துடுறாரு ரெண்டு கப்பல் ரெண்டு பக்கமா எஸ்கேப் ஆயிடுது அப்போ அந்த லார்ட் பிரக்கேட் என்ன சொல்றான்னா இந்த ஜேம்ஸ் நோரிங்டன் வந்து அந்த டேவி ஜோன்ஸ் கப்பல்ல இருக்கான்ல அவன் கிட்ட சொல்லி சோஃபேங்கோட கப்பலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க நம்ம வந்து ப்ளாக்பேல ஃபாலோ பண்ணலாம் எடுங்கடா கப்பலை அப்படின்னு ஆல்ரெடி நம்ம தலையை ஏதோ பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல அப்படியே பாய மரம் இந்த தபால் கீழே விழும் இப்படி மொக்கியா தோத்து போயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு பெக்கெட் இப்போ இந்த ரெண்டு கப்பலுமே வந்து பெக்கெட் கிட்ட இருந்து தப்பிச்சு போயாச்சு இந்த கதையை நான் இதோட நிறுத்த போறேன் சோ நெக்ஸ்ட் நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண போறோம் ஆல்ரெடி அது சொல்லியாச்சு இப்போ இதுக்கப்புறமா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை எல்லாம் இருக்கு நம்ம வில் வந்து அவங்க அப்பாவை காப்பாத்தினானா இந்த பேர்போசா வந்து கடலுடைய அறக்கிய வந்து எழுப்பி விட்டானா இல்லையா இந்த பெக்கெட் அவன் பிளான் பண்ணதெல்லாம் நடத்தினானா இல்லையா இவங்க எல்லாருடைய விளையாட்டையும் அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாக் புதுசா என்ன பண்ண போறாரு இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு நைட்டு பார்ப்போம் பயப்பட வேணாம் வேணா ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கு ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் டூ சேனல்னா உங்கள் யாரோ ஆ ஜூன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைக்கு பாடம் உங்க ஃபோனை வந்து சேரும்